ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் செகண்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோ தான். ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து அதை கேட்டு பயன்பெறுங்க. இதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ செகண்ட் பார்ட். அறிவியல் ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் நெல்லை சூமுத்து. அறிவியல் ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் நெல்லை சூமுத்து. புதிய ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். புதிய ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் முழுகு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் முழுகு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியல் ஆத்திச்சூடி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சூமுத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சூமுத்து. நெல்லை சூமுத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். நெல்லை சூமுத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆள்வோம். அறிவியலால் ஆள்வோம் என்ற தலைப்பில் பாடல் வரிகள் ஆசிரியர் குழுவால் எழுதப்பட்டது. அறிவியலால் ஆள்வோம் என்ற தலைப்பில் பாடல் வரிகள் ஆசிரியர் குழுவால் எழுதப்பட்டது. நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைந்து வாழ்ந்திடுவான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியலால் ஆள்வோம். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைந்து வாழ்ந்திடுவான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியலால் ஆள்வோம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் அறிவியலால் ஆள்வோம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கிறான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியலால் ஆள்வோம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் மகாகவி பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் மகாகவி பாரதியார். ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபெக். ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபெக். இவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி. தானியங்கிகளுக்கு விளக்கம் தந்த கலைக்களஞ்சியம் பிரிட்டானிக்கா. 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றவர் ஐபிஎம் டீப் ப்ளூ. 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றவர் ஐபிஎம் டீப் ப்ளூ. உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அந்த ரோபோயினுடைய பெயர் சோபியா. சோபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியது ஐக்கிய நாடுகள் சபை. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம் அவர்கள். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அப்துல் கலாமின் கனவாக இருந்தது. அப்துல் கலாமின் குறிக்கோளாக இருந்தது வானில் பறக்க வேண்டும் என்பது. அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் திருக்குறள். போலியோவின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 300 கிராம் எடையில் கார்பன் இழையை செய்து செயற்கை கால்களை உருவாக்கியவர் அப்துல் கலாம். கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் என அப்துல் கலாம் குறிப்பிடுவது குழந்தைகளாகிய நீங்கள்தான். நீங்கள்தான்
வெற்றியடைய வழி என அப்துல் கலாம் குறிப்பிடுவது அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை வியர்வை வியர்வை. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை வியர்வை வியர்வை. மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆண்டு 1921. மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆண்டு 1921. ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி வி ராமன் பிப்ரவரி 28, 1928 வெளியிட்டார். ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி வி ராமன் பிப்ரவரி 28, 1928 வெளியிட்டார். ராமன் விளைவு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். ஔவையாரின் நூல்கள் மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும். துன்பம் வெல்லும் கருவி என்ற நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற வரிகளின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ, சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் துன்பம் வெல்லும் கல்வி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தவர் காமராசர். படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்திருக்கிறோம் என்று கூறியவர் காமராசர். பள்ளி இருக்க வேண்டிய தூரம்: ஆரம்ப பள்ளி 1 மைல் தூரத்தில், நடுநிலை பள்ளி 3 மைல் தூரத்தில், உயர்நிலை பள்ளி 5 மைல் தூரத்தில். காட்டாறு அமைந்துள்ள இடம் பரமக்குடி. காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கருப்பு காந்தி. தலைவர்களை உருவாக்குபவர் கர்மவீரர். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6,000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார்.
காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார். இந்த கொஷின் வந்து குரூப் டூவில் இப்போ வந்து கேட்டிருந்தாங்க, லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூவில் கேட்ட கொஷின். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. இதனுடைய பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. இதனுடைய பரப்பளவு மட்டும் 8 ஏக்கரில் இருக்குது. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. நூலக விதிகளை உருவாக்கியவர் இரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் இரா அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை இரா அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை இரா அரங்கநாதன். பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு தரைத்தளத்தில் உள்ளது. பிரெய்லி நூலகம் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு தரைத்தளத்தில் உள்ளது. பிரெய்லி நூலகம் அதனுடைய பேர். குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் உள்ள தளம் முதல் தளம். குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் உள்ள தளம் முதல் தளம். பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்கு 20,000 அளவுக்கு சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக 20,000 அளவுக்கு சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஓலைச்சுவடிகள் 7 தளத்தில் உள்ளது. ஓலைச்சுவடிகள் 7 தளத்தில் உள்ளது. மின் நூலகம் 7 தளத்தில் உள்ளது. மின் நூலகம் 7 தளத்தில் உள்ளது. தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது. தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அண்ணா, நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அண்ணா, நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எஸ்ஆர் அரங்கநாதன் விருது. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எஸ்ஆர் அரங்கநாதன் விருது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடு இல்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடு இல்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. மூதுரை என்ற நூல் அறநூல் வகை சார்ந்தது. மூதுரை என்ற நூல் அறநூல் வகையை சார்ந்தது. காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. ஜூலை 15 காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 15 டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம் குழந்தைகள் தினம். ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம் குழந்தைகள் தினம். என்றும் அறிவியலே வெல்லும் ஏனென்று கேள என்ற வரிகள் இன் ஆசிரியர் நெல்லை சூமுத்து. என்றும் அறிவியலே வெல்லும் ஏனென்று கேளா என்ற வரிகளின் ஆசிரியர் நெல்லை சூமுத்து. அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் நெல்லை சூமுத்து. அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் நெல்லை சூமுத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் நெல்லை சூமுத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் நெல்லை சூமுத்து. அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளவர் நெல்லை சூமுத்து. அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளவர் நெல்லை சூமுத்து. இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள தலைப்பு அறிவியலால் ஆள்வோம். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள தலைப்பு அறிவியலால் ஆள்வோம். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது முன்னறிவு. அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ்.
லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். மூதுரை நூலில் உள்ள பாடல்கள் 31 பாடல்கள். மூதுரை நூலில் உள்ள பாடல்கள் 31 பாடல்கள். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போராட்டியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் காமராசர். மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் காமராசர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராசர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராசர். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அமைத்தவர் காமராசர். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அமைத்தவர் காமராசர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியவர் காமராசர். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியவர் காமராசர். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கியவர் காமராசர். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கியவர் காமராசர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நடுவன் அரசு 1976 காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. நடுவன் அரசு 1976 காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் 2/10/2000 அன்று அமைக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அன்று அமைக்கப்பட்டது. நூலகம் பல வகைப்படும். அவை மாவட்ட நூலகம், இணைய நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியால் நூலகம். நூலகம் பல வகைப்படும். அவை மாவட்ட நூலகம், இணைய நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியால் நூலகம். பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் படியெடுக்கும் வசதியும் தரைத்தளத்தில் உள்ளது. பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் படியெடுக்கும் வசதியும் தரைத்தளத்தில் உள்ளது. வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் உள்ள தளம் 7 தளம். போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்கள் உள்ள தளம் 7 தளம். வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் உள்ள தளம் 7 தளம். போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்கள் உள்ள தளம் 7 தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைப்பு. தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் இருக்கும். சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், தரைத்தளம். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள். இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள். மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா. எட்டாம் தளம் நூலகத்தினுடைய நிர்வாக பிரிவு. எட்டாம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. 1920 ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக். 1920 ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக். துன்பம் வெல்லும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கருப்பு காந்தி என அழைக்கப்பட்டவர் காமராசர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காமராசர். காமராசருக்கு சிலை நிறுவப்பட்ட இடம் சென்னை மெரினா கடற்கரை. காமராசருக்கு சிலை நிறுவப்பட்ட இடம் சென்னை மெரினா கடற்கரை. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் காமராசரிடம் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்பது. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் காமராசரிடம் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்பது.
மொழி முதல் எழுத்துக்கள் 22. மொழி முதல் எழுத்துக்கள் 22. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. மொழி முதல் எழுத்துக்கள் 22. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. நோ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் துன்பம். நோ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் துன்பம். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. நன்றி. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.